பாக்குறதுக்கு செமையா இருக்குது பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பாக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருள் பாக்கலாம் பாருங்க. இதுதான் அளவு கப்பு. இந்த கப்புல வந்து 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கிறேன். 3/4 கப்பு வந்து கோதுமை மாவு, 1/4 கப்பு வந்து ஜீனி, 4 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் வந்து உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதான் இதுக்கு தேவையான பொருள். இப்ப ஜீனி ஏலக்காவும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ஜீனி ஏலக்காவும் நல்லா பவுடர் பண்ணிட்டேன். ஒரு பேஸ்டர்ல கொட்டிக்கலாம். இப்போ இது கூட எடுத்து வச்சிருக்க பொருள் எல்லா பொருளையுமே சேர்த்துடலாம். அரிசி மாவு, கோதுமை மாவு, உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கையில நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மாதிரி பாருங்க, நல்லா கையில கலந்து விட்டுட்டேன். இது கூட வந்து நம்ம எந்த கப்புல வந்து நம்ம மாவு எடுத்தோமா அதே கப்புல வந்து 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துடலாம். அளவு கப்புல வந்து 2 கப்பு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாம பசஞ்சிட்டேன். இன்னும் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, மாவு வந்து நல்லா கட்டி இல்லாம நல்லா கரைச்சிட்டேன். நம்ம அளவு கப்புல வந்து 2.5 கப்பு தண்ணி ஊத்திட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ரொம்ப தண்ணி சேர்க்க கூடாது. இதான் கரெக்டான அளவு. இப்ப எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சட்டி நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும். மாவு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த வாட்டர்கன்ல ஊத்திடலாம். வாட்டர்கன் மூடியில பாத்தீங்கன்னா 6 ஓட்டை போட்டு வச்சிருக்கிறேன். இப்ப இதுல வந்து நம்ம மாவு ஊத்திக்கலாம். இது வந்து நேரடியா நம்ம வாட்டர்கன்ல அப்படியே மாவு ஊத்த முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல ஊத்தி அதுக்கப்புறம் ஊத்திங்க. இந்த ஐடியா யாரு கொடுத்ததுன்னா எங்க பெரிய பையன் தான் கொடுத்தான். டம்ளர்ல ஊத்தி ஊத்து சொல்லி நான் வந்து பாலித்தீன் கவர் தான் எடுத்தேன். அம்மா நீங்க டம்ளர்ல ஊத்துனீங்கன்னா கரெக்டா வந்துடும்மா அப்படின்னா, அதே மாதிரி டம்ளர்ல ஊத்துறேன். கரெக்டா வாட்டர்கள்ல ஊத்துது பாருங்க. எந்த அளவுக்கு மாவு ஊத்தியாச்சு, நல்லா எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெயில புளிஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ஃபுல்லா சூடா இருக்க கூடாது. அரை சூடு இருக்கிறப்ப எதை நம்ம புளியணும், அப்பதான் வந்து கருகி போகாம இருக்கும். இப்ப எண்ணெய் நல்லா அரை சூட்டுல இருக்கு. இப்ப புளிஞ்சிடலாம். நல்லா கொதி அடங்கட்டு. கொதி அடங்கணும்னு திருப்பி போட்டுடலாம். ஒரு ஆள் மேக்கப் போட வந்துடுச்சு போடுறா. சவரன் நகையே பாருங்க. கனி மேக்கப் போட வந்துட்டியே பாருங்க. கனி கனகாம்பரம் பூ வச்சிருக்கு, நானும் வச்சிருக்கிறோம் பாருங்க. நாங்க 2 பேரும் வந்து எங்க தங்கச்சி வீட்டுக்கு போனப்ப எங்க தங்கச்சி கொடுத்து விட்டா. அது எங்க நாத்தனா இப்பதான் கட்டினாங்க. சிவானி தலைசி பூ வச்சிருச்சா பாருங்க. நல்லா கொதி அடங்கிருச்சு. இப்ப நம்ம திருப்பி விட்டுருலாம். பாக்குறதுக்கு செமையா இருக்குது பாருங்க. நல்லா 2 பக்கமும் நல்லா சவரட்டும். சவர விட்டு காமிக்கிறேன். என்னாச்சு? பாருங்க, 2 பக்கமும் நல்லா சவுந்துருச்சு. இப்ப எடுத்துடலாம் எண்ணெய் வடிகட்டி. ஸ்நாக்ஸ் சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துட்டு காமிக்கிறேன். பாருங்க, கொதி எல்லாம் நல்லா அடைஞ்சிருச்சு. இப்ப திருப்பி போட்டுடலாம். பாருங்க, சூப்பரா சவந்துருச்சு பாருங்க.
பாதிதான் காணுமே. சாப்பிடுச்சுங்க பிள்ளைகள்லாம். இது வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு புளிய வேண்டியதில்லை, ஈஸியா புளிஞ்சிடலாம். ஸ்நாக்ஸும் பாத்தீங்கன்னா நல்லா மொறு மொறுப்பா இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி வந்து நம்ம அப்படியே கையில் அப்படியே நம்ம புளியிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா பக்கமும் அப்படியே உளுந்துடும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். எண்ணெய் வந்து அரை சூட்டில் வச்சுடுங்க பாருங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு, அதனால தான் தனித்தனியாக பிரிஞ்சு போகுது பாருங்க. எவ்வளோ சூப்பராக வந்துகிட்டு இருக்குது பாருங்க. பிள்ளைங்க எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க, கம்மியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு அரை பாட்டிலுக்கு தான் வந்து புளிய வேண்டியது இருக்குது. பாக்கி எல்லாமே புளிஞ்சிட்டேன், சூப்பராக இருக்கு பாருங்க. எல்லாம் புளிஞ்சு எடுத்துட்டேன், இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். புளிய புளிய எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. பிள்ளைங்க சாப்பிட்டது போக மீதி உள்ளது தான் இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட போகிறோம் பாருங்க. ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு, பிள்ளைங்க எல்லாம் ஆர்வமா இருக்கிறாங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்கிறவே பாதி சாப்பிட முடிச்சாச்சு, எப்படா சாப்பிடணும்னு எல்லாம் ஆர்வமா இருக்கிறாங்க. இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நல்லா மொறு மொண்டு இருக்கு. ஹரி சொன்னது மாதிரியே செஞ்சிருங்க.